மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல அதிகார பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இருவருக்கும் இடையே தொடர்ந்து யுத்தங்கள் நடைபெற்றுட்டு தான் வருது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி யார் அடுத்த முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மோதல் நடைபெற்று வந்துச்சு. அதுவே சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிற மோதல் நடைபெற்று வந்தது. என்னதான் அது இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் தொடர்ந்து இந்த மோதல்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள். மே 10ஆம் தேதி காலையில அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல எதிர்கட்சி தலைவர் யார் அப்படிங்கறத முடிவு செய்யறதுக்கான எம்எல்ஏக்களோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு. 65 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள்ல உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டிருக்கிற விஜயபாஸ்கர் வைத்தியலிங்கம் தவிர மீதி 63 பேரும் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அங்க வந்திருந்த 54 எம்எல்ஏக்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும். கூட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எம்எல்ஏக்கள் கிட்டையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு அதிகம் இருக்குன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இதை பார்த்த ஓ பன்னீர்செல்வம், ஓ ஏற்கனவே அப்ப முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு வாக்குவாதங்களும் நடந்திருக்கு. கடைசியில எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தனியா போய் பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு அதிமுகவுடைய லெட்டர் பேட்ல எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அங்கிருந்து கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு மாலை ஓ பன்னீர்செல்வத்துடைய வீட்டுக்கு போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம்னு அழைக்கப்படுற கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்லையும், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்லையும், முதல்வர் மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 11 தொகுதிகள்ல 10 தொகுதிகள்லையும் எப்படின்னு மொத்தமா 30 தொகுதிகள்ல அதிமுக வென்றிருந்தது. தமிழகம் முழுவதும் 65 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. முதலாளித்துவ அரசியல் சமுதாயத்துல மூலதனத்துல செல்வாக்குடையவங்க தான் அதிகாரத்திலையும் முக்கிய பங்காற்றுவாங்க. கொங்கு கவுண்டர் சமுதாயத்தினர் ஆடை உற்பத்தி, ஆலை தொழில், எந்திர உற்பத்தி, பிராய்லர் கோழி, முட்டை வணிகம், வேளாண்மை, கல்வி வணிகம்னு பல தொழில்கள்ல செல்வாக்குடையவங்களா இருக்காங்க. இவங்க தான் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையா இருக்காங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வாரு. அதுக்கான வேலைகள் தற்போதே ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள். இப்படி அதிமுகவுக்குள்ள நடக்கிறதெல்லாம் 2 பேர் உற்று கவனிச்சுட்டு இருக்காங்க, சசிகலாவும் டிடிவி தினகரனும். டிடிவி தினகரனுக்கு இந்த தேர்தல்ல படு தோல்வி அப்படின்னாலும் அதிமுகவை 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல தோற்கடிச்ச திருப்தியில தான் அவர் இருக்காருன்னு சொல்றாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் 2 பேருமே ஒரு பாஜகவுக்கு சாதகமான பிரமுகர் கூட தொடர்ந்து பேசிக்கிட்டு வராரு. சசிகலா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மீது தொடுத்த வழக்கு தற்போது நடந்துட்டு வருது. இந்த நிலையில அதிமுகல இருந்து ஓ பன்னீர்செல்வமும் மதுசூதனனும் வெளியே வந்தா அது சசிகலாவுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தும் அப்படின்னும், இபிஎஸ் கிட்ட பெரும்பான்மையான நிர்வாகிகள் ஆதரவு இருக்கு, ஆனா சட்டம் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும்னு சொல்றாங்க அமமுக நிர்வாகிகள். விரைவில் டிடிவி தினகரனுடைய மகள் திருமணம் நடைபெற இருக்கு. அந்த திருமணத்துக்கு அதிமுக இருக்கிற யார் யாருக்கு டிடிவி தினகரன் அழைப்பு விடுப்பார் அப்படிங்கறதா இப்போ ஒரு புதிய எதிர்பார்ப்பா இருக்கு. அநேகமா ஓ பன்னீர்செல்வத்துக்கு டிடிவி தினகரன் அழைப்பு விடுப்பாரு. அந்த திருமணமே ஒரு புதிய திருப்பமா மாறும்னு பேசிக்கிறாங்க மன்னார்குடி வட்டாரத்துல.